குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு காலர் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும். அளவு எடுக்கிறதுக்கு கவனிங்க, ஃபஸ்ட்டு உயரம் எடுத்துங்க. HPS 2 நமக்கு என்ன லென்த் வேணும் லென்த் எடுத்துக்க வேண்டியது தான். 14 ஓகே. மார்பு சுற்றளவு சரி, சோழ நீளம் அந்த ஜாயிண்ட்டுக்குல அந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட்டு. பதினாலு ஓகே. நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு. மார்பு வந்து அக்குலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்பு சில எடுத்துங்க. முப்பத்தி ஆறு ஓகே. நெக்ஸ்ட் இடுப்பு சுற்றளவு. முப்பத்தி ஒன்று ஓகே. அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு. ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா HPS 2 பஸ் பாயிண்ட்டு, பஸ் பாயிண்ட்டில் பஸ்ட் அண்டரம், பஸ் பாயிண்ட்டு பஸ்ட் அண்டரம். 13 ஓகே. இப்போ பாருங்கள், இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உயரம் வந்து 14, சோல்டர் வந்து 14, மார்பு சுற்றளவு 36, இடுப்பு சுற்றளவு 31, HPS 2 கப்பு அண்டரம், அதான் பஸ்ன்னு சொல்லலை பஸ்ட் அண்டரம். இந்த அளவு எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து இந்த அளவு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு காலர் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் பாருங்கள், கட்டிங் போகிறோம் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ளவுஸ் லைனிங் பீட்டை வந்து ரெண்டாக மடிச்சுங்க. ரெண்டாக மடிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச் விடுவோம் அந்த இடுப்பட்டி மடிக்கிறதுக்கு, அதை மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுருவோம். இது துணி கேட்டவாறு நீங்கள் மடிக்கணும். துணி வந்து அதிகமாக இருந்தால் கட் அவுட்லாம், இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா 1 இன்ச் 6 இன்ச் விடலாம். அப்போ போக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உயரம் வந்து 14, அது லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் சோல் எப்படி நம்ம பிடிச்சி தைப்பீங்களா, ஃப்ரண்ட்டையும் பேக்கையும், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இல்லை, அதையும் கூட போட்டுங்க. அப்புறம் பொதுவாக வந்து கழுத்துக்கு நம்ம 2.5 இன்ச்சு வைப்போம். இந்த 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுட்டு அது வந்து 1/2 இன்ச்சு மைனஸ். அதேமாரி ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 14 10 7 இல்லை, மொத்தமாக 7 எடுங்க. அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம 2.5 3 வைப்போம். இது ஒரு இதுக்கு காலில் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதில் 4.5 கரெக்டாக வந்துச்சு, அந்த 4.5 அதில் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பைப்பிங் பண்ணலை, சரி கை தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரண்ட் ஹைட் வந்து எவ்வளோ பாருங்கள். ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13 இல்லை, 13 எங்கே வந்து பாருங்கள், 13 இங்கே வந்துல. இது லைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு இங்கிருந்து ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டேன், மார்பு ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 36, அந்த 36 2 அப்ஷம் 18, 18 அப்ஷம் 9, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு போட்டிங்க, 11 தான் இது கூட போடணும். அகலம் இது நமக்கு தேவையான அகலம். இப்போ பாருங்களேன், 8 இன்ச்சு நான் சொன்ன 8 இன்ச்சு இங்கே கூட போட்டுருங்க. இது வந்து அது இது ஒரிஜினல் ஒரு 1/2 இன்ச்சு டூப்ளிகேட். இப்போ இதுதான் நம்ம ஒரிஜினல் மார்க்கு. நான் என்ன பண்ண, சைடில் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறேன். சைடு இந்த சைடு தைக்கிறதுக்கோசம் 2 இன்ச்சு விட்டுறேன். இது புது எல்லாத்துக்கும் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் போடுங்க. ஒரு ஆங்கிளில் 40 டிகிரி ஆங்கிள் சொல்லுவாங்க. அதை போட்டு ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது பண்ணுங்க. இப்போ அப்படிங்க வந்துடலாம். இப்போ
கட்டிங் பண்ற பாருங்க फ्रंट अंत ओरिजिनल ओरिजिनल मार्क पड़ी टाइल कट्टा पेटकल अदमारी पटी मड़ इटी मड़क इधर अर कट पड़ी ईसिया पटी मड़चिकल तप मड़ी तप इत टू इंचा फर्स्ट पड़ो इंच सेम इंच मड़पा अगर अर कट मड़चना कट्टा टाइल की वर्ण अदसम अड़ेल पड़ो इतना मुड़च नेक्स्ट फ्रंट पड़े फर्स्ट कई कटा पांग कई वो ना अरे विटर அங்க சொல்ல லெந்த் வந்து 7 7 எடுத்து போடு போடுறங்க அப்புறம் डायरेक्टली பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துங்க 2 இன்ச் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துங்க 2 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஷேப் இப்படி எடுத்துருங்க செகண்ட் ஷேப் 1 இன்ச் மார்க் பண்ணி செகண்ட் ஷேப் எடுத்துருங்க இது கட் பண்ணி முன்னாடி நம்ம ஒரு செக்கிங் பண்ணிரலாம் செக்கிங்னா அது பாருங்க இந்த 1 இன்ச் இருக்குல இந்த 1 இன்ச் விட்டுடுங்க விட்டுட்டு இழுக்காம நார்மலா பாருங்க வந்து நீங்க ஒரு கால் கால் ஆரஞ்சு டாட் பிடிப்பீங்களா அந்த டாட் புடிச்சிங்க இது கொஞ்சம் லைட்டா ஒட்டு வரும் அது பாத்துக்கலாம் சோ கட்டிங் வந்து இப்போட்டு இது சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து இங்க ஒட்டு கொடுத்துட்டு அப்புறம் செகண்ட் ஷேப் எடுத்துக்கறேன் நான் ஒட்டுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கறேன் निपिसे ओट कुल कटा इतना ओटक वंद ओके नालू पीस ना वो जॉन्न पे सेकंड सेप पांग कई नेक्स्ट फ्रंट पड़े पर फ्रंट वो क्रास क्रास पाती ना क्रास बयासा बयास इंतजार एलास्टिका वो अब इपे एलास्टिका वो इपे एलास्टिका वो अंत बयासा अंत बयास वह पाती वेक्री अब पाती पाती मुकोण शेप वरण इंडम मुकोण शेप ना बयास वर्ण अड़याल मुझे फर्स्ट इत मट मार्क पड़ी एक्सा ये विडादी इत प्लस इत पक अर एक्सट्रा विटें फ्रंट नम कुछ डाट पिटा अंत डाट को अर एक्सट्रा विटकें अदार कलते वो इतल अब डूबर मार्क पड़ी अदार पक अर मड़चिड़ें अर मड़े स्ट्रेटा पोटेंगे अवट मार्क पड़ी नेक्स्ट पांग फ्रंट फ्रंट नम्बर पदमूर HPS 2 HPS 2 कप अंडर अंत पदमूण पदमूण पड़े इं अर विटेटा एड़क पड़े पदमूण इत सोल ना पदमूण एल पड़ें இப்போ நான் என்ன பண்ணேன்னா फ्रंट கழுத்து வஞ்சறேன் फ्रंट கழுத்து ஒரு फ्रंट கழுத்து பாத்தீனா 6.5 வைக்கறேன் 6 வெச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சம் அவங்க சொல்றாங்க கொஞ்சம் அவங்க ரவுண்டா கொஞ்சம் உள்ள உள் ஷேப் கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணுங்க 9 டைம் போட்டுட்டு ஒரு 6 இன்ச் தான் உள்ள ஷேப் வந்துரும் அதுக்கு அப்புறம் பாருங்க இங்க இருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துங்க அதேமாரி இந்த கோடு நேரா வந்துச்சீங்களா இந்த கோடு நேரா அங்க ஒரு 2 இன்ச் அப்பட்டா வந்துரும் அப்போ இத பாருங்க நம்ம இது வந்து என்ன எடுத்தோம் ஃப்ரண்ட் ஐட் எடுத்துறோம் 13 அந்த 13 डायरेक्टली நீங்க இந்த கிராஸ் நெக்ஸ்ட் அங்க ஒரு கிராஸ் கிராஸ் இது வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கட்டிங் பண்ண பாருங்க
फ्रंट तक पटी पड़े पांगा वो कुछ ना गुंडा ओर इंच वो अब कपे मेरी सुनल ना पड़े उन्े इंच मे पड़े इवंक अंत मेल करेक्टा उन्े इंच कट्टा इत वो मूण इंच नईट मूण इंच क्रास् अब अडयाल पड़ी इतनी नेक्स्ट पाँच इतना एपड़ना डेरेक्टा इत सम मड़ी इंजीं और कल इंच इंजीं और रेडर इंच क्रास पिछड़ी ओके रेम पिछड़ा रे रे पाइंट वस्टे इं वो पाइंट करेक्टा एपड़ना कील डाटी कील डाटन और इंच इंच अब पाती मुकोण शेप वरण मुकोण शेप वरण डाट ओके नेक्स्ट पट्टी पांग पटेल कट पड़ा एपल फ्रंट लाइनिंग वो वे सुल पड़पर तयल पे तक काम करें पारेंगे